ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு குழம்பு வைக்கலாம். 100 பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு, இந்த அளவு 100 எடுத்திருக்கேன். தண்ணி விட்டு கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும். இப்போ 3 கத்திரிக்காய், நல்ல இளம் கத்திரிக்காயாக எடுத்து அதை வந்து நல்லா முழுசாக கழுவிட்டு, தண்ணி கொதித்த உடனே முதல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காயை கட் பண்ணி பருப்பு கூட சேர்த்துக்கிடணும். இது வந்து கிராமத்து பருப்பு குழம்பு. இதில் மெயின் கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காயை சேர்க்கும்போது தான் அந்த பருப்பு குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இது வாரத்துக்கு 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். சலிக்கவே செய்யாது இந்த பருப்பு குழம்பு, சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயும் 2 தக்காளி பழமும் இப்போ வெட்டி போட்டுக்கிட்டேன். ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம வந்து குக்கரை மூடி வச்சு 4 விசில் விட்டுக்கலாம். இதுக்கு மசாலா வந்து 2 சில்லு தேங்காய், 7 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 கரண்டி சின்ன சீரகம், 5-6 சின்ன வெங்காயம், சின்ன நெல்லிக்காய் அருநெல்லிக்காய் அளவு புளி, இதை சேர்த்து குற குறப்பாக தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். குழைவாக வெந்துருச்சு. கத்திரிக்காய் தக்காளி பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கிடணும் கரண்டியை வச்சு. மஞ்சத்தூள், காயந்தூள், உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணியாச்சு. குற குறப்பாக அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது ரசத்தோடு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருக்கிறது தான் இதோட ஹைலைட். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கிடணும். நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டு முறக்கூடி வரையும் ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விட்டுறக்கூடாது. இனிமேல் நம்ம தாளிக்க வேண்டிதான். திரும்ப அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா கடுத்துரும் குழம்பு. இனிமேல் தாளிப்பு தான் மெயின். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா வெடித்ததும் கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுட்டு 3 வத்தல் கிள்ளி போட்டுக்கிடணும். நல்லா கருக தாளிக்கணும் போட்டுக்கிடுங்க. இந்த சின்ன வெங்காயம் 4-5 கட் பண்ணி போடணும். மெயினாக சின்ன வெங்காயம் தான் தாளிப்புக்கு போடணும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் கருக தாளிஞ்சு வரணும். நல்லா பொறுமையாக கருக தாளித்து நம்ம குழம்புல ஊற்றிடணும். குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இது கூட நல்லா செங்கல்பட்டு அரிசி, கொட்டார சம்பா அரிசி, அதை வச்சு நல்லா நிறைய குழு குழுன்னு ஊற்றி சாப்பிடணும். பார்த்துக்கிடுங்க, நார்த்தங்காய், ஊறுகாய், அவியல், மீன் பொரியல், இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கிராமத்து பருப்பு குழம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பருப்பு குழம்பு கண்டிப்பாக வச்சு பாருங்கள். சரியா, இது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, ஈஸியான குழம்பு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் கோவக்காய் வறுவல், மீன் பொரியல், சேனைக்கிழங்கு ஃப்ரை, இவ்வளவும் வச்சுருக்கோம். இந்த பருப்பு குழம்புக்கும் செங்கல்பட்டு அரிசிக்கும் சூப்பராக சாப்பிடலாம். வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.